வணக்கம் என கண்பானவர்களை சங்கீதம் 37 பணமாய் சொல்கிறது. உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் எழுப்பினாங்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமது பாவங்களை சுமந்து அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது 4வது வார்த்தையாக அவர் இப்படி சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவேண்டி. அன்பர்களே, உலக மக்களின் அனைத்து பாவங்களும் அவர் மேல் வந்து சுமந்த பொழுது அவர் பாவியாகவே காட்சி அளித்தார். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய தேவன் அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார். அதனாலதான் அங்கே காரியர்கள் வந்து சூழ்ந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வேலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு விரோதமாக பல காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய முகத்தை நாம் மறைத்து விடுவதற்கு எதுவான பாவத்திற்குள் போய்விடவே கூடாது. பாவி என்னை மன்னித்து விடும் அப்பா, உன் முகத்தை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். நிச்சயம் அவர் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். God bless you.